ஹரே கிருஷ்ணா. அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய தட்டுலேயோ இல்லைன்னா பக்கத்துலேயோ நம்ம வந்து ஒரு புழு வர்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? உடனே நமக்கு கொஞ்சம் அறுவறுப்பாக ஐயரவாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதே இது நம்மளுடைய கையில் வந்து அப்படியே ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு அழகான வண்ணத்து பூச்சி நம்மளுடைய கையில் வந்து உட்காந்தா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வண்ணத்து பூச்சியை அப்படியே நம்ம வந்து பார்த்து ரசிப்போம், அதை வந்து முத்தமிடலான்னு கூட தோணும் இல்லையா? ஆனால் உண்மை என்னென்னா, இந்த புழு தான் வண்ணத்து பூச்சாக மாறுது, அது நமக்கு தெரியாது. அதை தான் வந்து பாகவதம் வந்து சொல்லுது. அதாவது ஒரு புலவி அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு புழுவை எடுத்து அது தன்னுடைய கூட்டில் வச்சு அது என்ன பண்ணுது, அதை தினமும் வந்து என்ன பண்ணுமா, அதை வந்து கொட்டிக்கிட்டே இருக்குமா. அப்போது இந்த புழு நினைக்கும், ஏன்னா ஏன் இப்படி வந்து ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறேன், என்னால் இந்த வேதனையை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த புழு வந்து துடிக்கும். ஆனால் நாளாக நாளாக என்னாகும்னா, அந்த புழு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு வண்ணத்து பூச்சியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி தான் சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா, எல்லாருனாலையுமே வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு நபர், அவர் எப்போ ஒரு பகவத் பக்தருடைய சங்கத்தில் வந்து சேர்றாரோ, அப்போது அந்த பகவத் பக்தர் என்ன பண்ணுறாரு, அந்த நபரை எல்லாருமே வந்து விரும்பக்கூடிய ஒரு நபராக வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மாத்துறார். அந்த நபர் எல்லாருனாலையுமே விரும்பக்கூடிய ஒரு நபராக அவர் வந்து மாற்றம் அடைகிறார். ஆனால் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஆன்மீகமான காரியங்களை வந்து பயிற்சி பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய மனதில் வந்து தோணக்கூடியதான், எப்படி நம்ம வந்து தினமும் வந்து இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணுறது, எப்படி வந்து சில கட்டுப்பாட்டு விதிகள்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கிறது அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்ம பொறுமையாக அந்த பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அறிவுரையின்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சுக்க நம்ம முயற்சி பண்ணோம்னா, ஒரு நாள் நம்மளும் வந்து அந்த ஒரு எப்படி ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புழு அது வந்து அற்புதமான ஒரு வண்ணத்து பூச்சாக மாறிச்சோ, அது மாதிரி எல்லாருனாலையுமே வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நபர், ஒரு விதமான நல்ல நற்குணங்களும் இல்லாத ஒரு நபர், அவர் என்ன ஆகிறாரு, எல்லாருனாலையுமே விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மாறுறார். ஸோ இதை செய்கிறது யார், அதுதான் வந்து பாகவதம் சொல்லுது, ஜனசிய கிருஷ்ணாத் விமுகசிய தெய்வாத் அதர்மசீலசிய சுதுக்கிதஸ்ய அனுகிரகாயேக தெய்வாத் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. அதாவது கிருஷ்ணஸ்ய விமுகாத், மக்கள் என்ன பண்ணுறாங்க, பகவான் கிருஷ்ணர்லேருந்து தன்னுடைய முகத்தை வந்து வேற பக்கமாக திருப்பிக்கிறாங்க, பகவானை நோக்கி வராமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பௌதிகமான தன்னுடைய காரியங்களில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, தங்களுடைய புலனின்பத்துக்காக அதர்ம சீலசிய என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அதர்மமான காரியங்களில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதர்மமான காரியங்களில் ஈடுபட்டால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், துன்பம்தான் கிடைக்கும், சுதுக்கிதஸ்ய, அதனால் அவங்க என்ன ஆகுறாங்க, அவங்க துக்கம்தான் அடைகிறாங்க. ஸோ அந்த துக்கத்தை வந்து போக்குறது யார், அனுகிரகாயேக பக்தர்கள் ஜனார்த்தனசிய, ஜனார்த்தனுடைய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கஷ்டப்படக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு மேலே ரொம்ப கருணையாக அனுகிரகாயேக சரந்தி நூனம், அவங்க எல்லா இடங்களுக்குமே பிரயாணம் செஞ்சு அவங்க இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த பக்தர்களுடைய சங்கம் நமக்கு ரொம்ப அவசியமானது. அந்த பக்தருடைய சங்கங்களை நம்ம வந்து எடுக்க எடுக்க நம்ம என்ன ஆகும், நம்மளும் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு அழகான வண்ணத்து பூச்சி மாதிரி எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நபராக நம்ம மாறுவோம். ஹரே கிருஷ்ணா.